திரு யோகி பாபு அவர்களே, மிக்க நன்றி. ஏன்னா ட்வீட்டில் நீங்கள் வந்து போடுங்கன்னா போட மாட்டீங்க, ஸோ இப்படி போட்டு நல்லா வச்சு செய்திங்க எங்களை. ஸோ இப்போ வரும் அடுத்த வாரம் இந்த மீடியாவே உங்களை வச்சு செய்யும். நன்றி, வணக்கம். கின்னஸ் கிஷோர். 4 சீனா 40 சீனான்னு முக்கியம் இல்லை. 4 சீனு நடித்தாலும் மக்கள் மத்தியில் நிற்கணும். மக்கள் வந்து நம்மளை வந்து பேரும் புகழுமா பாராட்டணும். நான் கூட ஒரு படம் நடித்தேங்க, அவர் விஜய் சாருடைய படம் வேலாயுதம்னு. அதில் என்ன தெரியுங்களா, எனக்கு கேரக்டரு பஜன்லால் சேட்டு. அவர் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவார்னா, ஹீரோ விஜய் சாரு, எங்கள் ஊர் பஜன்லால் சேட்டு மாதிரி தெரியுது உங்களை பார்த்தான்னு சொல்லின்னு இருப்பார். பஜன்லால் சேட்டு பஜன்லால் சேட்டுன்னு சீனு முழுக்க சொல்லின்னு இருப்பார். அப்போ நான் என்ன ஒரு சீனுன்னு நான் சொல்லக்கூடாது, எல்லா சீனுலேயும் நான் வந்துருக்கிறேன். அப்படி தான் நான் சொல்ல முடியும் இல்லையா? ஏன்னா ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ அவர். அவர் ஹீரோ வாயில் அந்த வார்த்தை வந்திருக்குது. நீ எப்படி நிர்ணயிக்கிறேன் 4 சீனாக நான் நடிச்சிருக்கேன், 40 சீன் நடிக்கலைன்னு? நீ அந்த வார்த்தை சொன்ன என்ன ஆகும்னா, அந்த படத்தில் நடிக்கிற ஒரு மேக்கப் மேனில் இருந்து லைட் பாயில் இருந்து ப்ரொடியூசர்னு சொல்ல வரல, எல்லாருமே நஷ்டத்துக்கு ஆளாவாங்க. அப்படி சொல்லி அவங்கள வீட்டோடு உட்கார வைக்கக்கூடாது. வந்து பாருங்கள் படத்தை, பாருங்கள் படத்தில் என்ன மாதிரியான கேரக்டர் நீங்கள் தான் சொல்லணும். அது நடிக்கிற நடிகருங்க சொல்லக்கூடாது, அது பெரிய தப்பு அது. அதனால் என்ன ஆகுனாக்கா சினிமா உலகமே அழிஞ்சிரும். அப்புறம் ஏற்கனவே வந்து எல்லோரும் சினிமா படத்தில் வந்து பார்க்கல. ஏன் இது கூட சொல்லுங்களேன், காலையில் எழுந்த கொஞ்சம் நான் பார்க்குறேன், தேட்டரை காணோம். என்னடா இது, தேட்டரை காணோம், நேற்று பார்த்த தேட்டரு இன்றைக்கி காணோன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு பிரித்து பிரித்து பார்க்குற அந்த தேட்டரினுடைய வரலாறுலாம் சொல்லி ஜனங்கள் எதிரில் நின்று கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வந்து திரையுலகம் தள்ளிட்டு போகுது. வாரத்துக்கு 2 படம் வருது, 2 படம் எவ்வளோ நாள் ஓடும், அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ சம்பாதிப்பார். இந்த மாதிரி கஷ்டத்தை உணர்ந்து ஒவ்வொரு நடிகரும், நான் என்னை பொறுத்தவரையிலும் நான் சின்சியராக நடிக்கிறேன். ஏன் நடிக்கிறேன்னா, இந்த கேரக்டரை நல்லா நடிக்கணும், மக்கள் மத்தியில் ரீச் ஆகணும், இதனால் நிறைய ஜனங்கள் பார்க்கணும். அவங்க பார்க்குறதுனால ப்ரொடியூசரு நம்ம வாங்கின காசெல்லாம் ஒரு ஜீரணமாகும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தோடு நம்ம நடித்தோம்னா நிச்சயமாக எல்லா ப்ரொடியூசருமே நல்ல மாதிரியாக வாழ்வாங்க, எல்லா படமும் நல்லா போகும். திருட்டு சீடியை மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா சந்தோஷமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த படத்துக்கு குறிப்பாக வந்து நடித்த நடிகர் வந்து இதை பற்றி வந்து விமர்சனம் பண்ண வேண்டியதே கிடையாது. ஒரு படம் எடுத்துட்டார், தயாரிப்பாளரோட பிரச்சனை, அவர் எப்படி வேணாலும் ரிலீஸ் பண்ணுறாரு, பண்ணாமல் போகிறாரு. கூட இருந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். பண்ணாமல் மாறாக இந்த படத்துக்கு வந்து நிறைய எதிர்மறை விமர்சனங்களை வந்து கிரியேட் பண்ண யோகி பாபு அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வராத நடிகர் நடிகைகளுக்கு இந்த நேரத்தில் இங்கே மேடையில் இருக்கும் அனைத்து தயாரிப்பாளர்கள் கூட்டாக நாங்கள் அனைவரும் இந்த நேரத்தில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக அதுக்கான நடவடிக்கைகளை தயாரிப்பாளர்கள் சங்கம், எல்லா சங்கங்களும் சேர்ந்து எடுக்கும்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். 1 நிமிடம். 40 சீனான்னு வச்சுருக்கலாம் போகுது. அவ்வளோ பெரிய பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்த யோகி பாபு அவர்களுக்கு தான் இந்த நேரத்தில் ஊடக பத்திரிகையாளர்கள் மத்தியில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். 4 ஃப்ரேமில் வந்திருந்தால் கூட மேடையில் இருக்க அத்தனை ப்ரொடியூசருக்கும் தெரியும், ஒரு படம் எடுத்து முடிப்பதென்றால் அது எவ்வளோ கஷ்டம். 4 ஃப்ரேமில் வந்தால் கூட நம்ம கலைஞர்கள், ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இந்த படம் நல்லா ஓடணும்னு வேண்டுப்பாங்க. ஆனால் சகோதரர் யோகி பாபு வந்து பிகினிங்லேருந்தே இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்திலேயே பேசி கொண்டு இருந்தது வந்து எங்களை போன்ற தயாரிப்பாளர்களுக்கு மிக ஒரு வருத்தமாக இருந்தது. ஒருவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அடிபட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னா, அந்த பணத்தை கொடுக்குற தயாரிப்பாளர்கள், அவருக்கு வட்டிக்கு வாங்கின ஃபினான்சியர்ஸு, எவ்வளோ குடும்பங்கள் பிழைக்குது. ஸோ இந்த படம், நான் ஹீரோ இல்லை, நான் ஹீரோ இல்லைன்னு அவர் சொல்கிறது வந்து ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் ஹீரோ இல்லை தான், ஏன்னா நீங்கள் காமெடியன் தான். இருந்தாலும்
எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் எந்த இயக்குநராக இருந்தாலும் அந்த படத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 200 பேர் வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த 200 குடும்பத்தையாவது மனசில் வச்சு இது மாதிரி வேலைகளை அவர் இனி யாருக்குமே செய்யக்கூடாதுன்னு ஊடகத்தின் மத்தியில் வந்து நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த ஊடகம் மூலம் வந்து ஒரு சக தயாரிப்பாளராக நடிகர் யோகி பாபு அவர்களுக்கு தயாரிப்பாளர்கள் சார்பாக கடும் கண்டனத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு படத்துக்கும் செய்யக்கூடாது. அவர் வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒரு நடிகர், அவர் மேலே எல்லாருக்கும் ஒரு பிரியம் உண்டு. அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி புறக்கணிப்பு, இன்னைக்கு நிறைய பேர் வராதது காரணமே வந்து யோகி பாபு கோச்சிப்பாரோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்தா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட அது பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதெல்லாம் புறக்கணிச்சுட்டு அவர் வந்திருக்கணும். மீண்டும் இந்த நேரத்தில் இந்த தாதா திரைப்படம் கின்னஸ் கிஷோருக்கு மேலும் பல வெற்றிகளை இந்த குழுவினருக்கு தர வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.